அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நிவேதிதா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் அந்த கதையின் பேர் வந்து பிச்சைக்காரனன் கடவுள் பத்தி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாட்டுல ஒரு பெரிய ராஜா இருந்தாருங்க அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா ஆனா அவருக்கு கடவுள் பத்தியே எழுதுங்க இந்த ராஜா நினச்சால் நம்ம நாட்டுல என்னதான் நடந்துட்டு நம்ம மார் விஷயத்துக்கு என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் சரின்னு இவரும் மார் விஷயத்துல போறாங்க

இந்த ராஜா நினச்சாரு நம்ம இந்த பிச்சைக்காரன் என்ன வேறுறாரு நம்ம ஒழிஞ்சிட்டு பார்க்கலாம் சரி நீ இன்னும் ஒழிஞ்சிட்டு பார்க்குறாங்க அந்த பிச்சைக்கார சொல்கிறான் ராஜாவே நீங்களும் எனக்கு எப்படியாச்சும் பிச்சை போடணும் வழியில நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு பிச்சை போடணும்னு சொல்ல இந்த ராஜா நினைக்கிறாரு ராஜாவின்னா என் பேரை சொல்லி என் பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு ராஜா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அரண்மனை போயிட்டாங்க அரண்மனை போனதுக்கப்புறமா அவரோட மந்திரையை கூப்பிட்டு தேர் வடக்கு விதியில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் அவரையும் அழைச்சிட்டு வாங்க தேர் தெற்கு விதியில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் அவங்களையும் அழைச்சிட்டு வந்து சபைக்கு அனுப்புங்க அது ஒரு ஒருத்தவராக அனுப்புங்கன்னு சொன்னார் சரி இந்த மந்திரியும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அழிச்சதுக்கப்புறமா இவர் வந்து ஒருத்தங்களை சபையை கமிச்சாங்க கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவங்க தான் அங்கே முதல்ல வந்தாங்க ராஜா கேட்டார் ஏன் நீ கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற இந்த பிச்சைக்காரர் சொன்னார் கடவுள் பத்தி இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க அதனால தான் நான் கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தேன்னு சொன்னார் சரி இந்த ராஜா வந்து ஒரு தர்பூசணியை கொடுத்து நீ அங்கே போய் உட்காரு அங்கே உனக்கு சாப்பாடு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அரசன் பேரை சொல்லி ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க அடுத்ததாக வந்தாங்க அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் ராஜா கேட்குறாரு நீ ஏன் ராஜா பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற உனக்கு கடவுள் மேலாம் பத்தி இல்லையான்னு கேட்குறாரு இந்த பிச்சை காரை சொல்கிறாரு கடவுள்னா நம்ம கண்ணெல்லாம் பார்க்க முடியாது எது கேட்டாலும் நீங்க தான் எங்களுக்கு குடிக்குவீங்க அதனால தான் நான் உங்களோட பேரை சொல்லி பிச்சை எடுத்தேன்னு சொன்னார் ராஜா சந்தோஷப்பட்டுட்டு அவருக்கும் ஒரு தர்பூசணி கொடுத்துட்டாரு நீ போய் அந்த அறையில் உட்காந்துக்கோ உனக்கும் சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டாரு சரி இன்னும் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கங்க அதுக்கப்புறமா ராஜா பேரை சொல்லி ஒருத்த பிச்சை எடுத்தாங்கள அவங்க முதல்ல சாப்பிட்டு கை கழுவி வந்துட்டாங்கங்க இந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவங்க கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது இந்த ராஜா பேரை சொல்லி பிச்சை எடுத்தேன் நினச்சா நம்மளோட தர்பூசணி இவ்வளோ குட்டியாக இருக்குது ஆனால் அவங்களோட இவ்வளோ தடுப்பூசணி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இங்கே வரத்துக்குள்ளே நம்ம மாற்றிக்கலான்னு மாற்றி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து வந்து நினச்சாங்க நம்மளோட பெருசாக தான் நினச்சி சரி கடவுள் எது கொடுத்தாலும் நல்லதாக தான் இருக்கும்னு அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க ராஜாவும் நகர் வளம் போகலான்னு சரின்னு போயிட்டுருக்காருங்க போகும் வழியிலே ராஜா பெயரை சொல்லி ஒருத்தங்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க அதே பிச்சைக்காரனை பார்க்குறாரு இந்த ராஜா போய் கேட்குறாங்க அந்த பிச்சைக்காரங்க நீ ஏன் இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு இந்த பிச்சைக்காரன் சொல்றாரு என்னோட வேலை பிச்சை எடுக்கிறது ராஜா அதனால் தான் நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு அதுக்கப்புறமா ராஜா கேட்கறாரு அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு தர்பூசணி கொடுத்தேனே அது நீ சாப்பிட்டியான்னு கேட்கறாரு இந்த பிச்சைக்காரனும் சொல்றான் ஆஹ் நான் சாப்பிட்டேனே அதுக்கப்புறம் அந்த ராஜா கேட்குறாரு நான் கொடுத்த தர்பூசணியை நீ சாப்பிட்டியான்னு கேட்கறாரு அந்த பிச்சைக்கார சொல்கிறாரு ராஜா நான் ரொம்ப புத்திசாலி நீங்கள் எனக்கு கொடுத்தா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆனால் இன்னொரு பிச்சைக்காரன்னு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதில் நிறைய தண்ணி இருக்குன்னு நினச்சிட்டு நான் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ராஜா சொல்கிறாரு மூடனே அந்த தர்பூசணிய நீ வந்து சாப்பிட்டிருந்தீன்னா உன் வாழ்க்கையே மாறி இருக்கும் நீ எப்போவுமே பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கோவமாக போயிட்டாரு போகும் வழியில் ஒரு செல்வந்தனை பார்க்குறாருங்க இப்போ அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆ இவன் கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்துகிட்டு இருந்து இவன் எப்படி இவ்வளோ செல்வந்தன ஆனவனு ஆச்சரியமா இருந்துச்சு அவர் போய் கேட்டாரு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் முன்னாடி பிச்சை தானே எடுத்துகிட்டு இருந்தீங்க அந்த பிச்சைக்கார சொல்கிறேன் ஆமாம் நான் முன்னாடி பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் ஆண்டவன் அருளாலேயும் அவங்களோட அன்பு பரிசு தர்பூசணையினாலேயும் தான் நாங்கள் இவ்வளோ செல்வந்தனா ஆனால் ஆனால் முன்னாடி என்ன திரும்ப நடந்துச்சு ராஜா வந்து ராஜா பேரே சொல்லி ஒருத்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்கல அவங்களுக்கு தர்பூஸ் நீ நூறு பொற்காசளை வச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் ஆண்டவன் அருளால் அந்த ஆண்டவன் பேரை சொல்லி அவன்கிட்ட பெற்ற எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கே போயிடுச்சுங்க அது ராஜா வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறாருங்க பிச்சைக்காரனை சொன்னது உண்மைதான் ஆண்டவன் அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு இக்கதை நீதி வந்து சாமி நம்மளுக்கு எது கொடுத்தாலும் நல்லதாக தான் இருக்கும் அடுத்தவங்க பொருளை பார்த்தா ஆசைப்படக்கூடாது ஆண்டவனோட அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மே ரொம்ப நன்றி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க